நம்பிக்கை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி வாஸ்து நாளும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு இருக்கிறவா இன்னொரு ஃப்ளாட் வாங்கணும், இன்னொரு இடம் வாங்கணும், இன்னொரு பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டுருக்கும். அதே மாதிரி வீடு இல்லாதவா, சார் நல்ல வீடாக கிடைக்கணும், நல்ல எனக்கு அமைப்பு இருக்கணும், ஆனால் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப வீக்காக இருக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். அதாவது நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இன்றைக்கி வந்து வாஸ்து குபேர வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து குபேர வழிபாடு என்ன? அதாவது வாஸ்து புருஷரை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காடா துணியில் வந்து அந்த யந்திரம் வந்து வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை எனக்கு அது பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளு கூட இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கோம். அதாவது முக்கோணம், இந்த முக்கோணம் வந்து அழகாக கீழ் நோக்கிற மாதிரி இந்த முக்கோணங்கள் வந்து போட்டுக்கிற அதில் ஒரு அது வந்து குங்குமத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதில் பார்த்துலன்னா ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க, ஒரு வாழையில வச்சு குத்து விளக்கு, இல்லைனா ஒரு தாம்பாளத்தில் வச்சு குத்து விளக்கு வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. வாஸ்து பிள்ளையார், அதாவது பிள்ளையாரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த தீபத்தில் வாஸ்து குபேரர் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் வாஸ்து குபேராயிரம, வாஸ்து குபேராயிரம. வெத்தலைபாக்கு, பழம், கல்கண்டு, அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நைவேத்தியம் எதுனும் வச்சுக்கோங்க. இந்த வாஸ்து நேரத்தில் நல்ல மனசார வேண்டி பூஜை பண்ணி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம், எனக்கு சீக்கிரமாக இடம் வேணும், சீக்கிரமாக வீடு வேணும், நான் இந்த வீடை பார்த்துட்டுருக்கேன் எனக்கு வேணும், நியாயமான விஷயங்கள் மனசில் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். பல நேரங்களில் பார்த்துட்டேல தான் நம்ம நினச்ச காரியங்கள் தான் இன்றைக்கி இப்படி இருந்துகிட்ருக்கோம். நம்மளுடைய கனவுகள் தான் இன்றைக்கி நினைவாயிருக்கு. இந்த கனவு நினைவாக தான் என்ன நிச்சயமாகும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிரார்த்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்க நமக்காக வேண்டதோட நம்ம நமக்காக வேண்டிக்கிறது தான் இருக்கக்கூடிய பலாபலன்களே இருந்துகிட்ருக்கு. அதுவும் பெஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த வழிபாடு சொன்னேன். இன்றைக்கி வாஸ்து குபேரர் வழிபாடு தான் சொல்லிக் கொடுத்தேன். வீடு அமைய, இடம் அமைய வாஸ்து குபேரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கும். நிறையா வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஜெயிப்பேனா, எனக்கு வியாபாரம் கூடி வருமா, செல்வங்கள் கூடி வருமா, நான் வந்து இப்படியே இருந்துகிட்ருக்கேனே, நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ண மாட்டேன்னா ஒரே தடங்களாக இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மாறணும், எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், பண ஈர்ப்பு எனக்கு எப்படி கற்றுக்கிறோம், பண ஈர்ப்பத்துடைய விதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா விஎஸ்எம் இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி ஜூம் கிளாஸ் ரொம்ப அற்புதமான வகுப்பு, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 7397394829 பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து ரீதியாக, நியூமராலஜி ரீதியாக, அதே போன்று பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக அவர்கள் வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹைதராபாத், பெங்களூர்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப அழகாக தேதிகள் குறிக்கிறதுக்கு, கிரகப்பிரவேசம் குறிக்கிறதுக்கும், நல்ல விஷயங்கள் குறிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேதிக் பண்டிட்ஸ் எல்லா இடங்கள்லையும் இப்போ கூட நம்ம பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நார்த் சைடில் போய் ஒரு யாகம் பண்ணிட்டு வந்தோம். வேதிக் பண்டிட்ஸ் வந்து ரொம்ப அழகாக எல்லா இடங்கள்லேயும் இந்த புராதான பிரகாரம் பண்ணக்கூடிய யாகங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு. ஆக ஜோதிட ரீதியாக, சாஸ்திர ரீதியாங்கிற விஷயம் வரும்பொழுதே ஆகா இவங்கக்கிட்ட கேட்டாலே நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்பி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நிச்சயம் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து பண்ணிகிட்டுருக்கோம், அதில் சந்தேகமே கிடையாது. வரக்கூடிய 13-11 குரு பெயர்ச்சி நன்னாள். இந்த குரு பெயர்ச்சி நன்னாள் பிரம்மாண்டமான ஒரு யாகம், மூலமந்திர ஜபத்தோடு பண்ணுறோம். அந்த வேதிக் மந்திரமாக கேட்குறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய அர்ச்சனை, உங்களுடைய பேர், நீங்கள் இந்த பூஜையில் நானும் ஒரு பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 7358409425 7397394829 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த சின்ன உபகரணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.